அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு பிடித்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர் நம்ம இல்லத்தில் வந்து நிலைத்து இருப்பதற்காக இந்த தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து தலிகை வந்து இந்த வாரம் போடலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. இந்த வாரம் வந்து போடலாம். நிறைய பேத்துக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த வாரம் வந்து சனிக்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பிக்கிறதுனால போடலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. போடலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். ஒருவேளை இந்த வாரம் உங்களால் போட முடியல அப்படின்னா கூட நீங்கள் மூன்றாவது சனிக்கிழமை அன்று போடலாம், ரொம்ப சிறப்பான நாள் தான். இந்த முதல் வாரம் வந்து ரொம்ப நல்ல நாள். அந்த நாள் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு சூழ்நிலை அப்படி அமையல. இரண்டாவது சனிக்கிழமை வந்து மகாலயபட்சம் ஆரம்பிக்குது. நான்காவது சனிக்கிழமை வந்து மகாலயபட்சம் அன்றைக்கு தான் அமாவாசை, 15 நாட்கள் நிறைவாகுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாவது சனிக்கிழமை நீங்கள் போடலாம். இந்த வாரம் போட்டால் எதை தவறும் கிடையாது. அப்படி போடாதவர்கள் மூன்றாவது சனிக்கிழமை நீங்கள் போட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். தலிகை போடுறவங்க மட்டும் நான் சொல்கிறேன். இரண்டாவது சனிக்கிழமை பெருமாளை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன், மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த தீபம் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து ஏற்றி வச்சாங்களோ என்னென்னு தெரியல. இந்த வாரத்தில் என்ன தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வந்து இரண்டாவது சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு மிக மிக பிடித்த தீபம் இந்த பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க. பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை கற்பூரம். வந்து பெருமாளுக்கு வந்து நம்ம சந்தன மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கும்போது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்து போட்டு வைக்கும்போது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இந்த பச்சை கற்பூரமும் துளசி தான். அதனால் நீங்கள் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. உருக்கி நெய் ஊற்றி பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. எண்ணெய்க்குள்ளே நுணுக்கி போட்டுட்டு நீங்கள் பஞ்சுத்திரியால் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. துளசி இலையால் வந்து பெருமாளை அலங்காரம் செய்துக்கோங்க. துளசி இலையால் வந்து அர்ச்சனை பண்ணலாம் பெருமாளுக்கு. உங்களுக்கு தெரிந்த நாமங்களை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். இந்த வர பெருமாளுக்கு இந்த தீபம் நீங்கள் ஏற்றுவீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது எளிமையான முறை தான். பெருமாளுக்கு 108 போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம், அல்லது காயத்ரி மந்திர சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள். பச்சை கற்பூரம் வந்து நான் நைவேத்தியமாக ஏதாவது பண்ணுறீங்க, பொங்கல் இதுனா கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து நீங்கள் வந்து நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி இல்லைனா பால் சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பால் வைத்தாலே போதும். தீர்த்தம் கட்டாயமாக பெருமாளுக்கு எப்போதுமே வைக்கணும். பஞ்ச பாத்திரத்தில் அல்லது கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் துளசி கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு நீங்கள் வந்து தீர்த்தமாக வைத்தாலே போதும், பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள். பெருமாள் அடுத்த நொடி உங்கள் இல்லத்தில் வந்து நிலைத்து இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மகாலயபட்சம் 15 நாளும் தர்ப்பணம் செய்கிறவங்களும் சரி செய்யாதவங்களும் சரி எப்படி வழிபாட வேண்டும் அப்படிங்கிறத நான் அந்த பதிவு பார்க்காதவங்க என் ஸ்க்ரீனில் அந்த பதிவு கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.